பிரியாணி பிரியாணி 3.5 லட்சம் வாங்கியிருக்காங்க. அந்த ஊழலை கண்டுபிடிச்சிட்டு தான் பொதுக்குழு நடத்தணும்னு நான் நினைச்சேன். பூட்டிட்டு நான் போயிடுவேனாரு, பூட்ட கூடாது அப்படி நான் சொன்னேன் சங்கத்தை. உடனே எனக்கு பிரச்சனை பண்ணாங்க. பிரச்சனை என்ன வேணா பண்ணி சங்கத்தை பூட்ட முடியாதுன்னு அசிங்க அசிங்கமா பேசி தரக்குறைவா. நம்ம வேற தாய் வாரம் தானே சார் பண்ணிருக்கோம், நம்ம அக்கா தான் கேச்சு இல்லையா, அவங்கள அச அற பேசி அது எல்லாம் ரெக்கார்டு இருக்கு. அந்த அடிமைத்தனம் இருக்கக்கூடாதுன்னு தான் நான் கேட்டேன். எங்க ரிசீவர் இருக்காங்க, யார் சொன்னா? ரிசீவர்லாம் கிடையாது. 7 லட்சம் ரூபா நீ வாங்கி கொடுத்தான்னு கேட்டேன். 7 லட்சம் ரூபா ஒரு ஒரு உறுப்பினருக்கு பண்ணி இவருக்கு 7 லட்சம் ரூபா எவ்வளவு ஹெல்ப்பா இருக்கும் இந்த பாருங்க, அவருக்கு எவ்வளவு ஹெல்ப்பா இருக்கும். 7 லட்சம் ரூபானா தயாரிப்பாளர் பிச்சைக்காரன்றாரு, இவரு கூட தெரியும் ஒரு இதுல பிச்சை எடுத்தான் படம் எடுக்கிறான் அப்படிங்கிறாரு. ஜாக் வார்த்தங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும் சங்கத்தை யாரும் அடிச்சுட்டு போயிட முடியாது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கூட்டு வந்து 47 வருஷமா நான் சினிமாவில் இருக்கேன். அந்த நம்ம எப்படி விட்டு கொடுக்க முடியும்? அதுக்கே நான் லெட்டர் போட்டு கேட்டேன் அவர்கிட்ட, துறக்கிட்டேன், துறை கமல்நாதன் அவங்ககிட்ட கேட்டேன். இது வந்து இவர் எழுதி கொடுத்த லெட்டருங்க. இவர் மாதிரி கிட்டத்தட்ட 10 பேர்கிட்ட லெட்டர் வாங்கிருக்கேன். கமிஷன் ஆஃபீஸில் முறையாக கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன். இவர் இது இது சம்மந்தமாக என்னங்க அது மாதிரி சுரேஷ் அப்படிங்கிற சுரேஷ் தான் அன்றைக்கி ப்ரெஸ் மீட்டு கூட்டினார் அப்படின்னு சொல்கிறாங்க. சுரேஷ் வந்து யாருன்னே தெரியாது, ஒரு 17வது வருஷத்தில் மெம்பராகிருக்காரு. மெம்பரான உடனே அடுத்த வாரமே வந்து ஒருத்தனை ஏமாற்றி அவன் படத்தை வந்து அவர் பேரில் சென்சார் பண்ணியிருக்காரு. எங்களுக்கு யாருக்குமே தெரியாது. இப்போ அவன் வந்து அழுதுகிட்டு லெட்டர் கொடுக்குறான். அம்பானி வந்து எனக்கு பயந்து வந்து பணம் கொட்டிட்டு போனார் என்கிட்ட வந்து, என்கிட்ட நேரில் அம்பானி பணம் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர். அதே மாதிரி ஒரு கல்யாணம் யாரோ ஒரு பொண்ணை தூக்கிட்டு வந்தாரான், அதுக்கு 200 போலீஸ் ஒரு பாதுகாப்பு பண்ணி கல்யாணம் பண்ணாங்களாம். எங்ககிட்ட சொல்ல அந்த ஆள்கிட்ட சொல்லியிருக்காங்க. சொன்னோன்னே அவன் பயந்து பணம் இல்லைனாலும் கூட பரவாயில்ல உயிர் பொழைச்சா போதுன்னு ஓடிப்பிட்டார். இப்போ அவர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருவார், முறையாக கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. முறையான கம்ப்ளைண்ட் காப்பி எங்ககிட்ட இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவர் நிறைய பேரை அந்த தாடி விஷயம் கம்ப்ளைண்ட் சுரேஷ்குமார் சிவம்னு ஒருத்தர், இது மாதிரி ஏகப்பட்ட பேர் அவர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ நம்ம வந்து ஒரு தலைவராக இருக்கிறவங்க கேட்போம் இல்லையா, கேட்டதுக்கு இங்கே வரவே இல்லை. அவருக்கு லெட்டர் அனுப்பிச்சேன், இந்த லெட்டர் கூட நான் காமிச்சேன் சுரேஷ்க்கு, அந்த லெட்டர் எடுங்க. அதுக்கப்புறம் பாருங்க, பேங்கில் வந்து யார் கையெழுத்து போட்டு வாங்கணும், அதாவது வந்து தலைவர் செயலாளர் பொருளாளர். ஓகே, தலைவர் வந்து பொருளாளர் கன்ஃபார்ம்டு, செயலாளர் தலைவர்லன்னா போடலாம். ஆனால் இவங்க தலைவர் போடக்கூடாது, செயலாளரும் பொருளாளர் தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அது உள்ள ஒரு இசி மெம்பர் போடலான்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஒரு இசி மெம்பர் போட்டு வாங்கலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ என்னென்னா, இந்த பணத்தை எங்களுக்கு தெரியாமல் எடுக்கிறதுக்காக, ஏன்னா 25,000 வச்சிருந்த இடத்துல 4.5 கோடி வச்சுருக்கேன் நான் பணம், 4.5 கோடி ரூபா வச்சுருக்கேன் நான் பணம், எல்லாம் ஐடி எல்லாம் கட்டி நைட்டாக வச்சுருக்கேன். அதாவது இத்தனை வருஷம் 52 வருஷத்தில் ஐடி கட்டல, அந்த ஐடி நான் தான் கட்டினேன். அந்த 52 வருஷத்துக்கும் ஃபைன் போட்டு நான் கட்டினேன், டிடிஎஸ் கட்டினேன், எல்லாம் கட்டினேன். நாங்கள் வந்து பணம் எடுத்துட்டோன்னு சொல்லியிருக்காங்கிற வைத்தறிச்சல் தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா அப்படி எந்த விதமான தவறு நடக்கலை. ஏன்னா கிட்டத்தட்ட எலெக்ஷனுக்கு அறிவித்து 2 வருஷமாக கேஎன் பாஸா அவர்கள் தான் உயர்நீதிமன்ற ஜட்ஜையாக தான் இங்கே வந்து பார்த்துக்கிட்டாங்க. எல்லாம் டிடி தான் வாங்கணும், கேஷ் வாங்கலை, எல்லாம் அப்படியே பேங்க் தான் போய்கிட்டு இருந்துச்சு. அதில் எந்த ஊழலும் பண்ணுறதுக்கு யாருக்கும் வாய்ப்பு கிடையாது. அதில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ 6 மாதம் தான் நான் இருக்கிறேன். 6 மாதம் இப்போ என் பொறுப்பில் இருக்குது. 6 மாதத்துக்கு முறையாக கணக்கு காமிக்கிறோம். 6 மாதத்தில் 3 கோடி இருப்பான்னா அப்போ எவ்வளோ இருக்கும் பாருங்க, கணக்கு பண்ணி பாருங்கள். எங்கேயுமே 3 கோடி வராதே, சரவணா ஸ்டோரில் கூட வருவாங்கிறது இல்லை. எனக்கு அவ்வளோ பணம் எடுத்து பொய்யான தகவல் சொல்கிறாங்க. என்னென்னா அவங்க பண்ண ஊழலை நாங்கள் கேட்கக்கூடாதான், அவங்க பண்ண அராஜகத்தை கேட்கக்கூடாதான். அந்த கேட்குறதுக்காக தான் நாங்கள் இது பண்ணியிருக்கோம். ஆ, நல்ல கேட்டிங்க. இரட்டு இடம் வந்து சார், நாங்கள் வந்து எலெக்ஷன் முன்னாடி வாங்குறக்காக போயிருந்தோம். அவங்களுக்கு சில அரசாங்கத்தை மூவ் பண்ணி வாங்குறக்கான எல்லா வேலையும் பண்ணிட்டோம். அரசாங்க அதிகாரியே இந்த இடம் வந்து கில்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்குள்ளே எங்களுக்கு எலெக்ஷன் வந்ததுனால நாங்கள் அதுக்கப்புறம் மூவ் பண்ண முடியல. ஏன்னா ஜட்ஜ் ஐயா வந்து உட்காந்ததுனால நாங்கள் மூவ் பண்ண முடியல. எலெக்ஷன் வந்து ஜெயித்தோடனே ஃபஸ்ட் மீட்டிங்கில் அதை சொன்னேன். அதை சொன்னோடனே என்ன எதுன்னு எல்லா டாக்குமெண்ட் கேட்டு அங்கே போய் அந்த அரசாங்க அதிகாரியை மிரட்டியிருக்காங்க. யார், ஒரு 6 பேர் மிரட்டியிருக்காங்க. என்ன, நீங்கள் கில்டுக்கு எப்படி இடம் கொடுப்பீங்க, எப்படி நீங்கள் இடம் கொடுப்பீங்க? நான் இல்லைங்க, இது அரசாங்க முறையாக தான் வாங்குது அப்படின்னு சொன்னேன். இல்லை, அது வந்து சொசைட்டியில் தான் வாங்கணும், கில்டு கொடுக்கக்கூடாதுன்னொன்னே நாங்கள் முறையாக சொசைட்டி, அதுங்க சொசைட்டி எடுங்க, சொசைட்டியில் முறையாக நாங்கள் சொசைட்டி பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இப்போ கோர்ட்டுக்கு போயிட்டாங்க. எந்த வேலையும் பண்ணக்கூடாது, பேங்க் வேலை பண்ணக்கூடாது, எந்த வேலையும் பண்ணக்கூடாதுன்னு அதுவும் அப்படியே நிற்கிது. நிச்சயமாக எங்களோட மெம்பருக்கு இடம் வாங்கி தருவேன். யாருக்கு, படம் எடுத்து சென்சார் பண்ணி தன்னோட ஒய்ஃபோட தாலி வீடு வாசல் எல்லாத்தையும் விற்றுட்டு இன்றைக்கி அனாதையாக நிற்கிறாரில்ல அவங்களுக்கு மட்டும் வீடு தருவேன். இந்த மாதிரி ஏமாத்துறவங்களுக்கு வீடு தர மாட்டேன், அதை அவங்ககிட்டே சொல்லிட்டேன். நிச்சயமாக அதை வீடு வாங்கி கொடுப்போம், அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ தான் சார் கோர்ட்டு வந்து எலெக்ஷன் பொதுக்குழு நடத்தினா மட்டும்தான் இனிமேல் அது அடுத்த ஸ்டெப் போக முடியும். ஏன்னா கேஸ் கொடுக்கணும் அவங்களுக்கு, கேஷ்னா அவங்களுக்கு இல்லை சில இதுக்கு வந்து சொசைட்டி ரிஜிஸ்டர் பண்ணோம், அதுக்கு வந்து செக் தான் கொடுக்க முடியும், கேஷ் கொடுத்தா வாங்க மாட்டாங்க. அதனால் பொதுக்குழு நடத்தி பொதுக்குழுல தான் அதை முடிவு பண்ண முடியும்.
கரெக்டாக கேட்டீங்க சார். இப்போ நான் தலைவர் சார், நான் தலைவர், இவர் வந்து செயலாளர், இவர் ஒரு செயலாளர், இவர் ஏசி மெம்பர் என்னங்க இப்போ அவ்வளோதான். அதுக்கப்புறம் இது ஒரு ஏசி மெம்பர் நாங்கள் இருக்கோம், அவ்வளோதான். அந்த மூணு பேரை நாங்கள் நிறுத்தி வச்சுருக்கோம். மூணு பேரை ஏன் நிறுத்தியிருக்கோன்னா, அவங்க ஊழல் பண்ணனால பயலா விதியின்படி அவங்க மூணு பேரை தூக்கியிருக்கோம். நாங்கள் என் இஷ்டத்துக்கு தூக்கி, மூணே பேர் தான் சார், வேறு யாருமே இல்லை, மூணு பேர் தான். அந்த ஜட்ஜு ஐயா கொடுத்தாங்களே அந்த சனிக்கிழமை ஜட்ஜு, ஆ என்னங்க என்ன, மூணு பேர், மூணு பேர். அந்த மூணு பேர், ஒன்று வந்து செயலாளருங்க, இன்னொருத்தரும் செயலாளர், ஒருத்தர் பொருளாளர். செயலாளர் தான் இப்போ அந்த இவங்கெல்லாம் சொன்னாங்களா பணம் வாங்கிட்டாங்கண்ணே, கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான பணம் வாங்கிட்டாங்கன்னு சொன்னாங்க இல்லையா. அந்த கோடிக்கணக்கு பணத்துக்காக அவங்கள கேள்வி கேட்டோம். அப்புறம் பேங்க்கில் போய் அவங்களே ஒரு லெட்டர் கொடுத்து, நாங்கள் தான் செக் பணம் எடுப்போம்னு சொல்லி, தலைவருக்கு எந்த அதிகாரம் பண்ணி பேங்க் அந்த லெட்டர் உங்களுக்கு காமிச்சு, உங்களுக்கு வேணால் காப்பி தரேன். போய் எடுத்ததுனால சங்க விதி பயிலாபடியே தவறுங்கிறதுனால அவங்களை லெட்டர் போட்டேன், அவங்க வரல, திருப்பி லெட்டர் போட்டேன் வரல, திருப்பியும் லெட்டர் போட்டேன் வரல. அதனால் விதி சங்க விதியின்படி அவங்கள அடிப்படை உறுப்பினர் பொறுப்பில் நாங்கள் தூக்கியிருக்கோம். அதே சமயத்தில் சென்சாரும் வந்து கொடுக்கக்கூடாது. அதே சமயம் சென்சார் லெட்டர் கொடுத்தாங்க சார், சென்சார் கொடுக்கக்கூடாது. நீ அந்த யாரை தூக்கணுமோ அந்த இடத்துல வேற ஆளை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். நாங்கள் ஃபிக்ஸ் பண்ண என்ன சார், அஞ்சு மாதம் இருக்கும் சார், அஞ்சு மாதம் இருக்கும். ஒன்று வந்து துரசாமி, ஒன்று வந்து ஜம்பு, ஒன்று வந்து நந்தகோபால் செட்டி. ஆ, துரசாமி வந்து செயலாளர் இருந்தார், ஜம்பும் செயலாளர் இருந்தார், நந்தகோபால் செட்டி பொருளாளர் இருந்தார். ஆ, நீக்கிறதுக்கு பயிலாளர் அதிகாரம் இருக்குது, அதை வந்து பொதுக்குழுவில் சொல்லணும். அதுக்கு தான் பொதுக்குழு கூட்டணுங்கிற, அந்த பொதுக்குழு கூட்டக்கூடாதுங்கிறாங்க. ம், அதை கொடுங்க, அதை கொடுங்க, நல்ல கேள்வி, அதை கொடுங்க. இல்லை கேட்டாங்க, பதில் சொல்லிட்டேன். அண்ணா இல்லை இல்லை, அந்த சங்கம் அந்த அரசியல் வெளியிட்டாங்கல்ல, கடிதத்தோட நகல் இது. ஆ, இங்கே பாருங்க, எங்களோட லாயர் வந்து கவர்மெண்ட்டுக்கு முறையாக அனுப்பிச்சிட்டாங்க, இந்த மாதிரி பொதுக்குழு நடத்த முடியாது. ஆமாம், ஆ இல்லை இல்லை, ஆ அதான், ஓகே ஓகே ஓகே, இல்லைங்க இல்லைங்க இல்லைடா, அது என்ன, பொதுக்குழு கூட்டினா மட்டும் தானே எலெக்ஷன் நடத்த முடியும், இது பொதுக்குழு நடத்தினா மட்டும் தான் வரவு செலவு கணக்கு வைக்க முடியும். பொதுக்குழு 2014 நடத்த முடியல, ஏன்னா அந்த நந்தகோபால் செட்டியார் வந்து கையெழுத்து போடாமல் போயிட்டார். அப்போ நான் இல்லை, வேறு நிர்வாகம் இருந்துச்சு. அதில் ஊழல் தான் நான் கமிஷன் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து, அதில் தான் எஃப்ஐஆர் போட்டு சார்ஜ் ஷீட் போட்டாங்க. இப்போ ஸோ அதனால் அந்த கணக்கு வழக்கை நாங்கள் பார்க்கணுங்கிறக்காக பொதுக்குழு கூட்ட முடியாமல் போச்சு. அந்த பொதுக்குள்ளே சொன்னோம், பொருளாளர் வரல, செயலாளர் வந்த மாதிரி கணக்கு தப்பாளி இருக்காங்க. ஏன் அப்படின்னாக்கா, ஒரு அந்த பாத்ரூம் பின்னாடி கட்டியிருக்காங்க, நீங்கள் வீடியோ எடுங்க, இன்றைக்கி பண்ணால் 30,000 ரூபாய் தான், ஆனால் அன்றைக்கி 3.5 லட்சம் ரூபாய்க்கு பாத்ரூம், 5x7 பாத்ரூம், சாதாரண பாத்ரூம், 3.5 லட்சம் ரூபா ஆகுமா பாத்ரூமுக்கு, அந்த 3.5 லட்சம் ரூபா அது மாதிரி இந்த இந்த வச்சுக்கல போடு. இது இன்றைக்கி வைக்கிறதுக்கு 11,000 ரூபாய், ஆனால் அன்னைக்கு 21,000. இதே கம்பெனியில் என்ன கம்பெனியில் வாங்கலாம், அதே கம்பெனியில் நான் வவுச்சர் வாங்கி வச்சுருக்கேன், ஒரு கொட்டேஷன் கொடுங்க வாங்கி வச்சுருக்கேன், ஆனால் அன்றைக்கி 27,000 ரூபா. இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலும், ஒரு 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 வாழை மரம் வந்து வாங்கியிருக்காங்க, வாழை மரம் ஒரு வாழை மரம் 9,600 ரூபா, ஒரே ஒரு வாழை மரம், ரெண்டு வாழை மரம் 9,600 ரூபா. இது மாதிரி சில நிறையா ஊழல், அதாவது அந்த இது பிரியாணி பிரியாணி 3.5 லட்சம் ரூபா வாங்கியிருக்காங்க. இந்த பில்டிங் வாங்கினதுல 70 லட்சம் ரூபா இந்த அதெல்லாம் எல்லாமே பக்கா ஏ டு இசட் சார். அந்த ஊழலை கண்டுபிடிச்சிட்டு தான் பொதுக்குழு நடத்தணும்னு நான் நினச்சேன். அதுக்குள்ளே எலெக்ஷன் வரணும் வந்துருச்சு, எலெக்ஷன் வந்தோடனே ஜட்ஜி போட்டாங்க, நான் பொதுக்குழு நடத்த முடியல. ஜட்ஜ் ஐயா சொன்னால் எலெக்ஷன் நடத்த பொதுக்குழு நடத்தலாம்னு, அப்போ ஐயா என்ன சொன்னாங்கன்னா, இல்லை இல்லை எலெக்ஷன் நடத்த முடிஞ்சதுக்கப்புறம் நீ பொதுக்குழு நடத்துங்கனாங்க. எலெக்ஷன் முடிஞ்ச உடனே அன்னைக்கு பதவியத்தை அன்னைக்கே போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க போட்டுறதுக்கு. ஏன் அப்படின்னா, இதில் எல்லாம் ஊழல் பண்ணியிருக்காங்க, அத்தனை ஊழலும் கண்டுபிடிச்சிட்டாரு, எஃப்ஐஆர் போட்டார், 2-3 பேர் உள்ளே போயிட்டு ஜெயிலேருந்து வந்திருக்காங்க, ஜாமீனில் இருக்காங்க. இவர் உட்டாக சார்ஜ் ஷீட் போட்டுருவாரு, பயந்து என்னை என்னென்ன பண்ணணுமோ பண்ணாங்க. ஆனால் ஆண்டவன் புண்ணியத்தில் அத்தனை நான் ஜெயிச்சு சார்ஜ் ஷீட் போட்டாச்சு. ஆ, எதையுமே அழிக்கல, எந்த இடத்துலயும் அழிக்கல, இன்னைக்கு வரைக்கும் ரெக்கார்டு இருக்கு, இன்னைக்கு வரைக்கும் ரெக்கார்டு வச்சிருக்கேன்.
அவங்க பூட்டை எடுத்துகிட்டு வந்தது ஜம்புங்கிற ஒரு பூட்டை எடுத்துகிட்டு வந்தார், பூட்டிட்டு நான் போயிடுவேனாரு, பூட்டை கூடாது அப்படின்னு நான் சொன்னேன் சங்கத்தை. உடனே எனக்கு பிரச்சனை பண்ணாங்க, பிரச்சனை என்ன வேணாலும் பண்ணி சங்கத்தை பூட்ட முடியாதுண்ணே, பூட்ட விட மாட்டேன் அப்படின்னா. உடனே கொஞ்சம் பேர் அப்படியே காம்பரமைஸ் என் பக்கம் கொஞ்சம் பேர் சேர்ந்தாங்க, அவங்க பக்கம் இருந்தாலும் என் கூட சேர்ந்தாங்க, போயிட்டாங்க. போன நான் போயிட்டேன், என் பையன் கல்யாண டைம் வைப்போம், மறுவீடுக்காக நான் ஊருக்கு போயிட்டேன். உள்ளே இருக்க ஸ்டாப்புங்களை அசிங்க அசிங்கமாக பேசி தரக்குறைவாக, நம்ம வேற தாய்மார் தானே சார் பிறந்திருக்கோம், நம்ம அக்கா தங்கச்சி இல்லையா, அவங்கள அச அற பேசி அது எல்லாம் ரெக்கார்டு இருக்குது. அதாவது ஊழியரை கூட்டு கை கட்டு அப்படிங்கிறான், கை கட்டிருக்காங்க, அழுகுறான் கை கட்டிட்டு. அதெல்லாம் என்ன ஊழியர் நம்ம அடிமையா, அந்த அடிமைத்தனம் இருக்கக்கூடாதுன்னு தான் நான் கேட்டேன். அது ஒன்று நான் ஒன்று யாரும் அவங்க வரக்கூடாதுன்னு நான் சொல்ல, அவங்க வந்துக்கிட்டு தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்த ரெக்கார்ட்லாம் இருக்குது, அவங்க அன்றைக்கே நான் வரலன்னு சொல்கிறீங்களா, அதுக்கப்புறம் 3 மாதம் வரைக்கும் அங்கே சங்கத்தில் வந்து உட்காந்துட்டு நான் தான் செயலாளர், நான் தான் செயலாளர்னே எல்லார்ட்டையும் சொன்னேன். எல்லாம் ஆடியோ முதற்கொண்டு நான் ரெக்கார்டு எடுத்து வச்சுருக்கேன், நீங்கள் எந்த நேரத்தில் எப்போ கேட்டாலும் நான் தர தயார், அது வந்து எந்த மாற்றுக்கிறது கிடையாது. ஏன் அவங்கள தூக்கினேன்னாக்க, சங்கத்தோட லெட்ரு பேட போலி அடித்து தனியாக ஒரு மீட்டிங் போட்டு தலைவரை தூக்கிட்டோம் அப்படின்னாங்க. எந்த இடத்துல தலைவரை தூக்க முடியும் இவங்க வந்து, அது என்ன வந்து பொதுக்குள்ளே தலைவரை பொதுக்குள்ளே தான் தூக்க முடியும், மற்ற எல்லாரும் தூக்குறதுக்கு உரிமை இருக்குது, ஆனால் தலைவரை மட்டும் பொதுக்குள்ளே தான் தூக்க முடியும். நான் பொதுக்குள்ள கூட்டுங்கண்ணே, பொதுக்குள்ள கூட்ட மாட்டேன்டாங்க. அப்போ அவங்க தனித்தனியாக கூட்டம் போட்டாங்க, பைலா விதியை நான் பார்த்து பைலா விதிப்படி அவங்களை தூக்குறதுக்கு சட்டம் இருந்ததுனால அவங்களை தூக்குனேண்ணா. எங்கே ரிசீவர் இருக்காங்க, யார் சொன்னா ரிசீவர்லாம் கிடையாது, ரிசீவரே கிடையாது, நோ ரிசீவர் கிடையாது, ஒன்லி பொதுக்குழு நடத்துறதுக்காக. ஒரு நிமிஷம் இந்த ஜட்ஜ் ஐயா பொதுக்குழு நடத்துறதுக்கான இதுதான், ரிசீவரே கிடையாது, பொதுக்குழு நடத்துறதுக்கு கணக்கு கொடுக்கல, கணக்கு கொடுக்கல நாங்களா, அத்தனை கணக்கையும் இவர்கிட்ட கொடுத்து கணக்கு கரெக்டா இருக்குன்னு அவர் வந்து கையெழுத்து போட்டு கொடுத்துறாரு. இங்க பாருங்க, என் கையில் ஜட்ஜி வர்ற போன சனிக்கிழமை நடவடிக்கை உறுப்பினர் யாரும் எந்த இடத்துலையும் கவலைப்படாதீங்க, ஜாக் வார்த்தவங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும் சங்கத்தை யாரும் அடிச்சுட்டு போயிட முடியாது, பிச்சுட்டு போயிட முடியாது, சீல் போட முடியாது, ஆனால் சீல் போட ஒன்றுமே கிடையாது. இங்கே வந்து கணக்கு கொடுக்கல, அது ஒன்று தான், வேறு ஒன்றும் கொள்ளையடிக்கல, எல்லா பணமும் பேங்கில் இருக்குது, எல்லாம் ரெக்கார்டாக இருக்குது, அதுக்கான ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் சொல்லியாச்சு, அவங்களோட சீல் போட்டு வாங்கியாச்சு. உறுப்பினர் யாரும் எக்காந்தோட பயப்படாதீங்க, உங்கள் முன்னாடியே நான் எப்போவும் நிற்பேன், உங்களுக்கு முன்னாடி நிற்பேன் எப்போதும், எது நடந்தாலும் எனக்கு அப்புறம் தான் உங்களுக்கு நடக்கணும்னு சொல்கிறேன். ஆமாம், யாரும் எந்த வதந்தியும் நினைக்க நம்பாதீங்க, முதல்ல மெம்பரானி பாருங்கள், மெம்பர்னால் அவங்க கூட இருங்க, மெம்பர் இல்லைனா அவங்க கூட இருக்காதிங்க, நீங்கள் பாட்டு விலகிருங்க. ஏன்னா மெம்பர் இல்லாமல் கில்டு உறுப்பினர், கில்டு உறுப்பினர், கில்டு உறுப்பினர் போடுறான், அதெல்லாம் அந்த காலத்தில் வேணால் போட்டுருக்கலாம், அந்த காலத்தில் போட முடியாது. எல்லாமே சட்டப்படி கமிஷனர்கிட்ட கடிதம் மூலமாக கொடுத்து அவங்க மேலே சட்டப்படி ஆக்ஷன் எடுப்போம். அப்படி ஆக்ஷன் எடுக்கலாம், ஏதோ சொன்னாங்க 1000-2000 பேர், அப்படிலாம் இல்லை, நாங்கள் 10 பேர் போய் என்ன பண்ணுமோ அதை பண்ணுவோம், அதை பண்ணோன்னா சட்டப்படி. நல்ல கேள்வி கேட்டா சார், பயல்வான் ரங்கநாதன் இங்க மெம்பர் கிடையாது சார், இங்க அவர் எந்த விதமே இல்ல கிடையாது, அங்கேயும் கிடையாது, அங்க ஒரு கடிதம் போடலாம்னு அங்கேயும் கேட்டேன், அங்கேயும் மெம்பர் இல்ல. ஆமா, என்ன அலிகேஷன் சொல்றாருன்னா, அவர் தயாரிப்பாளர் பிச்சைக்காரன்றாரு, இவரு கூட தெரியும், ஒரு இதுல பிச்சை எடுத்தான் படம் எடுக்கிறாங்க அப்படிங்கிறாரு. அப்போ நான் அந்த மீட்டிங்கில் அவருக்கு எனக்கு பயங்கர தகராறு வந்துச்சு, தயாரிப்பாளர் எதுக்கு பிச்சைக்காரன்னு சொல்கிறீங்க, பிச்சை எடுத்து எடுக்கிற படத்தில் ஏன் நீங்கள் சாப்பிட்றீங்க, வேண்டான்னு சொல்லிட்டு போங்க அப்படின்னு சொன்னேன். அவருக்கு எனக்கு பயங்கர தகராறு ஆச்சு ஸ்டேஜில், அநேகமாக ஜெயிலாம் கூட அந்த இடத்துல இருந்தாங்கன்னு நினைக்கிறேன் நான், இருக்கும்போது எல்லாம் நிறைய பேர் பத்திரிகையாளர் இருந்திருப்பீங்க அந்த இடத்துல, நிச்சயமாக இருந்திருப்பீங்க. அது தகராறு நடந்து ஏத்தாப்புல ஒரு லேடி ப்ரொடியூசர் கூட கண்ணாப்பண்ண திட்டாங்க, அவரை இறங்கி பாதிலே போனார். ஏன்னா சத்யாவுக்கு தெரியும், விஜயமுரளி இருந்தார், நம்ம இவர் பவித்ரன் சார் இருந்தார், நிறைய பேர் எல்லாமே கண்டித்தாங்க, ப்ரொடியூசரை பிச்சைக்காரன்னு சொல்லாதீங்க, பிச்சை எடுத்து படம் எடுத்தான்னு சொல்லாதீங்கன்னு சொன்னாங்க. அந்த ஒரு கோபத்தில் என் மேலே வாரி இறக்கிறாரு, நான் ஒன்றும் அவர் மாதிரி தரந்தாழ்ந்துலாம் போக மாட்டேன், என்ன நேருக்கு நேராக வேணால் அவர் மீட் பண்ணி பேசட்டும். நான் ஸ்டாப் நியூஸ் தமிழ் சேனலில் நீங்கள் வந்து லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் தயவு செய்து செய்யுங்க, இட்ஸ் ரியலி குட், உங்கள் லைஃப்பில் வந்து அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி க்ரோத் ஆகிட்டே இருக்கும். அண்ட் வில் சி யூ கைஸ் கெட் நெக்ஸ்ட் டைம், டேக் கேர், பை பை.